Hey, முதல்ல சைலண்ட்ல போடல ரிங்டோன மாத்து. யார் போன்ல? ஃாதர்ரா. ஃாதர்னா சர்ச்சல இருந்தா. டேய், ஃாதர்னா எங்க அப்பாடா. ஏன்? அவர் அப்பான்னு தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? ஏய், நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்ன வீட்ல வச்சிருக்காரே. இதுக்கே நான் அவரை ஃாதர்னு சொல்ல வேணாமா? சரி, அப்படி என்ன பாவம் பண்ண? உங்க கூட எல்லாம் சேரதே பெரிய பாவம் இல்லையா? டேய், சரி சரி. ஏய் மச்சான், காலையில எனக்கு ஒரு மிஸ் கால் வந்து தெரியுமா? யாரு? அவங்கிட்ட இருந்தா? அந்த போன்ல தான் பேலன்ஸே இருக்காது. ஏய், இவெல்லாம் பக்கத்துல இருந்தாலே நான் பேச மாட்டேன். இவன் போன் பண்ண வேற பேசுறனா? டேய், மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்துடா. சரி, யார்தான் பாக்கலாம்னு சொல்லி நான் திரும்பி போன் பண்ணேன். பார்த்தா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். ஓ, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருந்து போன் பண்ணிருந்தாங்களோ? ஏய், போன் பண்ணது ஒரு பொண்ணுடா. மச்சான், ஒரு நிமிஷம் அவன் வாய்ஸ கேட்டோன்னே அது வாய்ஸா இல்ல வயலின் மியூசிக்கா அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. ஏதோ குன்னக்குடி வைத்தியநாதன்ல அங்க இருந்து போன் பண்ணிருப்பா போல. ஏய், குன்னக்குடியும் இல்ல லால்குடியும் இல்லடா. அவ குரலை கேட்டோன்னு அப்படியே துள்ளி குதிச்சேன் தெரியுமா? ஹை ஜம்பா லாங் ஜம்பா? டேய், ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பத்தி நீ பேசாதடா. குட்டி செவத்து மேலே உன்னால சொந்தமா உட்கார முடியாது. நாங்க தான் தூக்கி உட்கார வச்சுக்கிறோம். உன்னை அச்சு வாய்க்கெல்லாம் வச்சிருவேன். சரி, அவ போன் பண்ணி உன்ட்ட என்ன சொன்னா? ஐ லவ் யூ ஜீவான்னு சொன்னாடா. ஐ ஐ கேட்டியா நீ? அடி, சும்மா போயிலாம் சொல்லிட்டேன். ஏய், பிராமிஸா மச்சான், அவன் ரொம்ப நாளா வாட்ச் பண்றாளா, நேர்ல சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு போன் பண்ணி சொன்னாடா. மச்சான், அவ வாய்ஸ கேட்டதுல இருந்து பேக்ரவுண்ட்ல எஸ்பிவி வாய்ஸா ஓடிட்டு இருக்கடா. எஃப்எம் ரேடியோவோ அவ என்ன சொன்னாங்க நான் சொல்லட்டுமா? ஐ லவ் யூ ஜீவா, யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படிதானே சொன்னா? நான் தாண்டா இவ்வளவு நாளா அப்ப நம்மள இருந்து கலாச்சிட்டு இருந்தேன். அடி, இதெல்லாம் விளையாடுவ நீ? ஓட்டனா அப்படியே விரா. அவ ஒரு சப்பா கக்கா அவனை போய் அடிச்சுட்டு. சரி, கிளம்பலாமா? எங்க போறோம்? நம்ம தினேஷோட சிஸ்டர் மேரேஜ்ல மறந்துட்டீங்களா? ஆமாமா, அங்க போய் மொய் விசாரிக்கிற வேலையை பாப்போம். மொய் வைக்கிற மூஞ்சிய பாரு. ஏச்சி இறங்கு, முதல்ல உன்னை உள்ள விடுறாங்களா பாக்கலாம் வா. இன்னைக்கு எங்க கல்யாண நாள். நிச்சயமா வா. ஹேப்பி அனிவர்சரி மா. தேங்க் யூ. ஏமா, முதல்ல அப்போ அந்த பொண்ணு பார்க்க வந்தப்போ என்ன நடந்தது? இந்த பழைய படத்துல வருமே அந்த மாதிரி உன்ன பாட்டுலாம் பாட சொன்னாங்களா? இல்ல இல்ல, வந்திருந்தவங்க எல்லாரையும் விழுந்து கும்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா காஃபி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு பேர் தனியா பேசிட்டீங்களா? அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் லெட்டர் போடுறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? சஸ்பென்ஸா இருந்ததா? ஒரு மாசம் கழிச்சுதான் லெட்டரே போட்டாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு மாசம் நான் தவிச்ச தவிப்பு இருக்கு பாரு, அதை எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன் தவிக்கணும்? நான் உங்க கல்யாண போட்டோ பாத்துருக்கேன், அதுல அப்பா விட நீங்க தான் ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்களை மிஸ் பண்ணிருந்தா அவருக்கு தான் நஷ்டம். கல்யாணங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ஜனனி, மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும். அதெல்லாம் இப்ப உனக்கு புரியாது, உனக்கு கல்யாணம் நடக்கும்போது தான் புரியும். என்கிட்ட பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு உடனே சொல்லிடணும். போய் லெட்டர் போடுறேன், போன் பண்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னா மாப்பிள்ள ரிஜெக்ட். நீங்க ஹலோ, எங்க எங்க ஹலோ
ரெண்டு தடவை மீட் பண்ணிருக்கோம். ஒரு அழகான பொண்ணு என்ன இல்ல 2 டைம்ஸ் மீட் பண்ணிருக்கோம். தெரிஞ்ச பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டி இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணலாம் வந்தா திட்டுறீங்க. இங்க பாருங்க. ஒருத்தனை திட்டலாம் கோவப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான். முகத்துக்கு நேரா யாரையும் காயப்படுத்தாதீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கணும் சரியா? என்ன சரி, நான் எழுதி எடுத்துட்டு வரேன். நாளைக்கு இதே எடுத்துக்கு வரியா? ஓகே.